சேர்த்தி வாழ்க்கை பூரா என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதுதான் அவளை வெளியே வெளியே அனுப்பாதுன்னு சொன்னேன். வீட்டில் அவங்கள உங்களாண்ட பேச அனுப்பிச்சிருந்தப்பேன். எனக்கு அப்படி யாரும் இல்லை, நானும் என் தம்பி மட்டும்தான். ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. பா, நானும் இவர் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்சி வரைக்கும் இவர் என்ன நல்லா பார்த்துக்குவார்ப்பா. நம்ம என்னங்க சந்திரா, உன் பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீ எனக்கு கட்டி கொடு, கட்டி கொடுக்காத போ, அது ஓ இஷ்டம். ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு, ஒத்தசா வச்சுருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சு தான் பொண்ணு கொடுக்கவே பயமாக இருக்குது. ஐயோ இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியாக சொல்ல முடியாது போச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நானும் என் தம்பியும் தனியாகவே வளர்ந்துட்டோம். உங்கள் பொண்ணை பிடிச்சிக்குது, எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்க மட்டும் நான் வரல. எங்களுக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு தான் கேட்க வந்தேன். ஆனால் உங்கள் குடும்பத்துலேருந்து அவளை பிரிச்சுட்டு போய் தனியாக வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. மனசு மாதிரினா கட்டி கொடுங்க.